ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குஸ்குஸ் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இந்த குஸ்குஸ்ன்றது வந்து இங்கே பாருங்கள், கீனுவா மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி உப்மா மாதிரி செய்ய போகிறேன். இந்த குஸ்குஸில் எப்படி ஒரு டேஸ்டாக ஒரு ரெசிபி நம்ம செய்யறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கீனுவா மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கீனுவா வந்து கிரெயின், இது வந்து ப்ராசஸ்டு பேஸ்டா மாதிரி ரவாலேருந்து ப்ராசஸ் பண்ணது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இது ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி எடுக்கணும். இப்போ இந்த 2 கப் தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது, இந்த குஸ்குஸ் வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே இதில் வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சாப் பண்ணது போடுறேன். ஒரு வெங்காயம் போடுறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் தண்ணியில் உப்பு போட மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வேக பண்ணணும். இது இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் கேரட், கேப்சிகம், பட்டாணி, பீன்ஸ் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குஸ்குஸ் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பே வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து நான் லெமன் வந்து ஒரு பாதி வந்து பிழிஞ்சு விட்டுறேன். நீங்கள் வந்து லெமன் போடலாம், இல்லைன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபைபர், ரிச் இன் ஃபைபர், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம குஸ்குஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நிறையா வந்து இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இது டயபெட்டிக்காக இருந்தால் கூட இது கொஞ்சம் வந்து அளவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.